ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி 2022 பலன்கள், ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அனைத்திற்கும் மேலாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி தூங்குகிறேன். வழக்கமாகவே நம்ம வந்து பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே இந்த பலன்கள் கொடுக்கப்பட போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிகழ்த்தும் பொழுது நிச்சயம் சக்ஸஸுங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்கள் அனைவருக்குமே இலவச பொது பலன்கள், உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டுத்தொகைக்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிறத நான் கொடுக்கறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த். சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது, ஸ்கூலில் ஒன்று கொடுத்துருக்கேன், பட் என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது தான் சொன்னீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தான் எனக்கு வேணும். உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுக்கு இந்த நேம் எப்படி பொருந்திருக்கு, என்னென்ன பலன்களை கொடுத்துட்டு இருக்குங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதா இருக்கேன். கேட்டு பயன்பெறுங்கள். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மற்றும் மிதுன ராசி கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஜனவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜனவரி 2022 ஒரு நல்ல துவக்கமாக உங்களுக்கு இருக்க போகுது. ரொம்ப பாசிட்டிவ் டைரக்ஷனில் உங்கள் லைஃப் வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இருக்க போகுது. நீங்கள் அதற்குரிய முயற்சிகளை மட்டும் கொடுத்தால் போதும், உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல ரிசல்ட்ஸை வந்து பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இது இருக்கும். சென்ற மாதத்தில் அதற்கு முந்தின நாட்களில் இருந்த ஒரு சில குழப்பங்களோ அல்லது பொருளாதார தடைகளோ, கேட்ட இடத்தில் கிடைக்காத உதவிகளோ இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தியாகி மிகச்சரியான வகையில் உங்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பெற்று ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க இருக்கீங்க. மெயினாக வந்து உத்தியோகஸ்தர்களை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம்ங்கிறது வந்து நீங்கள் வேறு இப்போ இருக்கிறத விட ஒரு பெரிய நிலைக்கு உயர்வதற்கு இருக்கும் நிறுவனத்திலேயே உயர்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். வேறு நிறுவனத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதுவுமே மிகச்சரியான முறையில் பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகும். உங்களுக்கான இன்டர்வியூஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணி அங்கேயே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து ஏற்கனவே நிகழ்ந்த நஷ்டங்களை ஈடுகட்ட விதத்தில் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கான பொருளாதார ரீதியான ஏதாச்சும் ஒரு ஃபண்ட்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கைக்கு கிடைக்கும், உதவிகளாக கிடைக்கப்பெற்று மேற்கொண்டும் உங்களுடைய முதலீட்டை பெருக்குவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உருவாக்குங்க. வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கவே போகுதுங்க. அதே சமயத்தில் கையிருப்புகளை மிகுந்த கவனத்தோடு கையாளணுங்க. சேவிங்ஸ் புல்லத்தையும் கரைச்சி நீங்கள் ஒரு பொருள் வாங்கி வைக்கும் பொழுது தேவைப்படும் பொழுது அந்த பணம் உங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களை எதிர்பார்க்குற மாதிரி ஆகிடும். உங்கள் கையில் பணம் இல்லாமல் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் வந்து உங்களுக்கு விரும்பிய பொருட்கள்ங்கிறது அதுவாகவே பரிசு பொருட்களாகவும் கிடைக்கும், நீங்களுமே வாங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப பாசிட்டிவாகவே உருவாக போகுதுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை முதல் வாரத்தில் வரக்கூடிய 5ஆம் தேதி புதிய விஷயங்களை தோக்குவதற்காகவும் பண வருவாய்க்கான நாளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதிலேயே இந்த பண வருவாய்க்கான நாளாக 3ஆம் தேதியுமே அமைதுங்க. 3, 5 வரக்கூடிய தேதிகளில் ஏதேனும் விடுபட்ட பணம் கைக்கு இனிமேல் வருமா வராதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தொகை கூட உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. அதே போல் 7ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்படும். பிரார்த்தனைகளால் உங்களுக்கான காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக 1ஆம் தேதியே அமையுது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி அப்படிங்கிறது புதிய விஷயங்களை தோக்குவதற்கான ஒரு நல்ல நாளாக அமையுது. அது மட்டுமல்ல, இந்த 14ஆம் தேதிங்கிறது பண வருவாய்க்கான ஒரு நல்ல நாளாகவும் அமையுது. அந்த தினத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டால் கூட அந்த பிரயாணத்தால் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ், மன மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் இது எல்லாமே நிகழ்ந்துரும். 8ஆம் தேதி மட்டும் பெருசாக ஆக்டிவிட்டீஸ் எதையும் வச்சுக்காமல் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் போன்ற விஷயங்களை கையாளும் பொழுது உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டி கிடைக்கிறதோட நீங்கள்
வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் உடனடியாக பலன் தரக்கூடிய வகையில் அது அமையுங்க. மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரை 17ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸான டேயாக இருக்க போகுது. ஏதாச்சும் புதிய விஷயங்கள் துவக்கணும்னா அந்த 17ல் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக மூன்றாவது வாரம் 17ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் அமையுதுங்க. நான்காவது வாரத்தை பொறுத்தவரை 23ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான அனுகூலம் மிக்க ஒரு நாளாக அமையுது. மணி ஃப்ளோ அப்படிங்கிறதும் 23rd வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கான ஏதாச்சும் வர வேண்டிய வருவாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம்லாம் கூட 23ஆம் தேதி வந்து சேரும். நீங்கள் அதற்கான ஃபாலோ அப் மட்டும் செய்து வைக்கணும். எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி அந்த தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இந்த 23 அமையுது. 31ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாள். இந்த நாட்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதோ விடுபட்ட ஒரு பரிகாரத்தை செய்து முடிப்பதோ நல்ல அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் உங்களுடைய ராசி அடிப்படையிலையும் கூறப்பட்ட பலன்கள். இந்த ஜனவரி 2022 இந்த பலன்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நடக்கும்ங்கிறது தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் எண்ணையுமே சரிபார்க்குங்க. உங்களுடைய பிறந்த தேதியில் பிறந்த தேதி ஒரு எண்ணாகவும் பிறந்த தேதியின் கூட்டி எண் வேறு ஒரு நம்பராக வரும். இது கூட சேர்ந்து உங்களுடைய பெயருடைய நம்பரும் வந்து தனியாக அதுவும் செயல்படும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது உங்கள் பெயரை வைத்து நம்ம வந்து சரிபார்த்து கொள்வது நல்லதுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிருக்கு, நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த்து, ப்ளஸ் உங்களுடைய நேம் இனிஷியலோடு அனுப்பணும். இந்த ரெண்டு தகவலையும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, உங்களுடைய பெயர் எண் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு, என்ன விதமான பலன்களை அது தரும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் வந்து இலவசமாகவே பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 நாட்கள் டைம் கொடுங்க. சில பேர் வந்து அனுப்பிச்சிட்டு உடனேயே வந்து பதில் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உங்களைப் போலவே நிறைய பேர் ஏற்கனவே அனுப்பிச்சவங்களுக்கு நான் வரிசைப்படி தான் நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு வருவேன். அதனால் குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக அனுப்பப்படும் 3 நாட்களுக்குள். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. உங்களுக்கான அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விளக்கங்களோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி கொள்கிறேன். குடும்பத்தோட ரொம்ப ஒரு மன அமைதிக்கான பிரார்த்தனையை முன்னெடுங்க. இந்த வருஷம் முழுக்கவே நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உருவாகட்டும்ங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை செய்துக்கிறேன் உங்களுக்காக. நன்றி.